ஆயிடுச்சோ அப்பவே மவனை நீ முன்ன நின்று வாங்கி கொடுத்த பணத்தை மறுவாதி எனக்கு திருப்பி வாங்கி கொடுத்துட்ற. இல்ல மவனை உன்னத்தான் நான் பிடிப்பேன், பாத்துக்கோ. ஏண்டா நீ என்ன பேயா இல்ல திருநள்ளாறு சாமியா? பிடிப்பம் பிடிப்பேன்னு சொல்றியடா. ஏண்டா ஜம்பா, நான் அரும்பாடுபட்டு என்ன பிளான் பண்ணி உனக்கு செட்டப் பண்ணி கொடுத்தா உன்னை யாரா வைரத்தோட செலமாட சொன்னது? ஏண்டா உன்னை கட்டி வச்சான, அதுக்கு போய் பதிலடி கொடுக்கறதுக்கு என்ன ஏண்டா அடிக்கிற? டேய் அவனை நான் தனியா கவனிக்க வேண்டிய விதத்துல நான் கவனிச்சுக்கிறேன். நீ மனோன்மணிக்கு வாங்கி கொடுத்த பணத்துக்கு முதல்ல வழிய சொல்லு. வழிய சொல்றா வெண்ண ராஜா, வழிதானே கேக்குற? அப்படியே நேரா போனீங்கன்னா கோயில் இருக்கா, அதுக்கு பக்கத்துல போனீங்கன்னா ஒரு வாத்து கூட்டமா இருக்கும், அதுக்கு பக்கத்துலதான் மனோமணி வீடு, அங்க போய் கேளு. ஏண்டா உனக்கு ராசியே இல்லடா? அடே எப்ப முத்துக்குமார சாமின்னு பெரிய மனுஷன் வந்து பொது இடத்துல நான் தான் மீனாட்சிக்கு அப்பான்னு சொல்லிட்டாரோ, அப்பவே அவர் கையால முதல் பலி நீதான். மீனாட்சி நீ நினைச்சது, மீனாட்சி நீ கேட்டது, மீனாட்சி நீ தொட்டது, அவளை நீ துரத்துனது, இது எல்லாமே அவர் காதுக்கு போனா உன் தலை உடம்புல இருக்குமா? ஏண்டா ஏற்கனவே மனோன்மணி உன்னை கோடு கோடா போட்டிருக்கா? அவர் உன்னை பார்த்தாரா? அது சொல்லதான் இங்க வந்தேன். அவர் என்ன துரி துரி கேட்டார், யார் அந்த ஜம்பு? உடனே அவனை இங்க கூட்டு வந்த. அம்மா அதுக்கு நீ ஏதாவது சொன்னியா? என்ன சொல்ற நினைக்கிற? என்ன சொன்ன? நான் என்ன சொன்ன தெரியுமா? நீ ஊர்லயே இல்லன்ட்டா ராஜா, உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா மீனாட்சியை நினைக்காதே, அந்த மனோன்மணி கிட்ட கொடுத்த பணத்தையும் நினைக்காதே. ஆனா அவன் ரோஷக்காரி உங்ககிட்ட வாங்கின கடன் திரும்ப கொடுத்துருவான். இந்த மிரட்டை வளர்ச்சிக்கிட்ட பாரு, அது வேண்டாம். ஏதோ நான் பழகின தோஷத்துக்கு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ராஜா. அண்ணா ஓ உடம்புல ரொம்ப நாளாக மைனர் செயினை பார்த்துருக்கேன்டா, அதே உடம்புல மாலையோட பார்க்க முடியாம வச்சிடாதுரா ஜம்பா, உசுறு பத்துறேன்டா ஜம்பா. மாமா இப்போ நீ எதுக்காக டென்ஷன் ஆகுற? நீ பாட்டுக்கு போய் அந்த பெரிய மனுஷங்கிட்ட ஏதாவது தப்பா சொல்லிடாத. நீ ஒன்னு கவலைப்படாத, நீ வா உனக்கு ஒரு 250 தரேன், வா தரேன். கௌரி என்னாச்சுமா, ஏன் படபடப்பா இருக்க? கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு காயத்ரி போனா, மணி 10:00 இன்னும் வரல, அதான் பதட்டமா இருக்கு. என்ன கௌரி, அவளை ஏன் தனியா அனுப்புன? அதுவும் 6 மணிக்கு மேல. சரி சரி நான் போய் பாத்துட்டு வரேன். அவ தனியா போல, பக்கத்து வீடு பாமாவோட தான் போயிருக்கா. அப்ப என்ன கௌரி, பாமா பெரியவங்க பொறுப்பானவங்க, அவங்க கூட தானே காயத்ரி போயிருக்கா. பயப்படாத, சேஃபா வந்துடுவா. கௌரி காயத்ரி சின்னவ, அவளை ஜாக்கிரதையா பாத்துக்க வேண்டிய நம்ம பொறுப்பு. அவ புருஷன் வேற வீட்டுல இல்ல, அதனால அவளை எதுவும் கடிஞ்சு சொல்லாத. அவ ஏதாவது உன்னை கோபத்துல சொன்னா கூட நீதான் சகிச்சுட்டு போகணும், சரியா? நான் அவளை என்னைக்குமே என் மருமகளா பார்த்தது இல்ல, என் மகளா தான் பாக்குறேன். தோ காயத்ரியா வந்துட்டாளே. காயத்ரி கோயிலுக்கு போயிட்டு வர லேட் ஆகும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே, நாங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? நான் தனியா போகலையே, பாமா ஆண்டியோட தானே போனேன், இதுக்காக ஏன் பயப்படணும்? பயப்படுறதுல என்ன இருக்கு? நான் கல்யாணம் ஆகாத போனா என்ன? அங்க இருந்தேன் இங்க இருந்தேன்னு பயந்து பதில் சொல்றதுக்கு. இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஹஸ்பண்ட் ஆத்துல இல்ல, ஆத்துல அடைஞ்சு கிடக்க போர் அடிச்சது, அதனால கோயிலுக்கு போனேன். போன இடத்துல உபன்யாசம் நடந்துட்டு இருந்தது, கேக் அடிச்ச மனசுக்கு நிம்மதியா இருந்தது. ஆண்டியும் வேற வேலை இல்லைன்னு சொன்னதுனால அங்கேயே உட்காந்துட்டோம். இது பாருங்க, மாமியார் வீடுங்கிறது சென்ட்ரல் ஜெயிலா இருக்காதுங்கிற நம்பிக்கையில் தான் இங்க வாழ வந்தேன். அந்த நம்பிக்கையை கெடுத்துறாதீங்க, என் சுதந்திரத்தை பறிச்சிடாதீங்க. என்ன காயத்ரி, நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்னு இப்படி பேசுற? வீட்டை விட்டு போனா வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா
வீட்ல இருக்க பெரியவங்க பயப்பட தான் செய்வாங்க. நான் அப்படி எது தப்பா கூட கேட்டிருக்கலையே, ஏன் இப்படி கோவப்படுற? நானும் பொறுப்புள்ளவதான். நேக்கும் முன்ன பின்ன யோசிக்கிற புத்தி இருக்கு. குத்தவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேக்குறத விட்டுடுங்க, அதான் நமக்கு நல்லது. மாட்டு பொண்ணு மடக்கி வைக்கணும்னு நினைக்கிற யூஷுவல் மாமியார் தனத்தை விட்டுட்டு நார்மலா இருக்க பாருங்க. என்னங்க இவ செய்யறது? செஞ்சுட்டு ஏதோ நான் தப்பு செஞ்ச மாதிரி கோச்சுட்டு போறா? சரி விடு கௌரி, அவ பதட்டத்துக்கும் கோவத்துக்கும் நீயும் நானும் காரணம் இல்ல. அவ தப்பு தான், தப்பு பண்ணிட்டோங்கிற கில்டி கான்சியஸ் தான். லேட்டா போனா கோபிச்சுப்பாங்களோன்ற அவ பயம் கோபமா மாதிரி உன்னை சுட்டுடுச்சு. அதனால நீ இதை மனசுல வச்சுக்காத. கோபத்துக்கு கோபம் பரிகாரம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற பக்குவம் அந்த குழந்தைக்கு இல்ல. நீ இதை பெருசா எடுத்துக்கிட்டு ஃபீல் பண்ணா நாளைக்கு கிருபாவுக்கு தெரிய வரும். அதனால சொல்றேன், இதை இக்னோர் பண்ணிடு. தாய் நெஞ்சில மிதிக்கிறோன்னு தெரியாத குழந்தைய யாராவது பதிலுக்கு மிதிப்பாங்களா? அதனாலதான் சொல்றேன், ப்ளீஸ் லீவ் திஸ் மேட்டர். ஓகே, சாப்பாடு வேண்டாம்க்கா. என்னடா இப்படி சொல்ற? காலா காலத்துல சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது, அப்பதான் நாளைக்கு கல்யாணம் காட்சியில் வச்ச நன்னா இருப்ப. இல்லைன்னா இப்படிதான் நோஞ்சா மாதிரி இருப்ப. அக்கா நீ பேச ஆரம்பிச்சாலே கல்யாணத்துல வந்து முடிக்கிற. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்க்கா. போடா புத்தி கெட்டவனே, ஒரு கை மறு கையத்தான் கழுவோம், ரெண்டு கையா இருந்தாதான் உடம்ப கழுவும்னு பெரியவா சொல்லுவா. டேய் காலா காலத்துல கல்யாணம் பண்ணிக்கோட, அப்பதான்டா எல்லாருக்கும் நல்லது. அக்கா யார் நல்லதை பத்தி பேசுற? நீ இங்க பார், நோக்கோ இல்ல சுகந்தாவுக்கோ நல்லதுன்னு சொல்லு. இங்க பாருக்கா, தீர்மானமா சொல்றேன், தட்டி கழிக்கிறேன்னு நினைக்காத. நேக்கு மாயா சௌமியா மட்டும் இல்ல, எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லக்கா. இப்ப அவசரமும் இல்ல. என்னடா இப்படி சொல்ற? இல்லக்கா, கல்யாணங்கிறது அவசரப்பட்டு செய்யற காரியம் இல்ல. சமையல்ல தப்பாச்சுன்னா ஒரு நாள் வேஸ்ட் ஆகும், அறுவடையில தப்பாச்சுன்னா ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகும், ஆனா கல்யாணத்துல தப்பாச்சுன்னா ஒரு ஜென்மமே வேஸ்ட் ஆயிடும்க்கா. இத நான் எனக்காக சொல்லல, மாயாவையும் சௌமியாவையும் மனசுல வச்சுட்டு தான்க்கா சொல்றேன். அதனால அவசரப்படாம உறவு விட்டு போகன்னு பாக்காம அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ள பாருக்கா, அதான் எல்லாருக்கும் நல்லது. என்னடா இது இப்ப போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நாங்க வடக்குக்கும் தெற்குக்குமா வந்து போனதுல வேஸ்ட்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கியே. ஏமா நீயாவது உனக்கு எடுத்து சொல்லப்படாதா? நான் என்னடி செய்ய முடியும்? மனுஷா ஆயிரம் ஆசைப்படலாம், மறுத்தும் பேசலாம், இன்னாருக்கு இன்னாருதான்னு எழுதி அம்சதை மாத்தவா முடியும்? நான் சொல்ல ஆசைப்படுறதெல்லாம் ஒண்ணுதான், விருப்பு வெறுப்பு பார்த்து லோகம் நடக்கல, விதிப்படிதான் நடக்கிறது. நினைச்சது கிடைக்காட்டா கிடைச்சத சந்தோஷமா ஏத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆமா நீ அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசின்ற. நான் யாருக்கும் வக்காலத்து வாங்கல, ஆசைக்கு இன்னொரு பேரு அவஸ்தன்னு சொல்ற. நிம்மதிதான் பிரதானம் நினைச்சா வாழ்க்கைய அதனுடைய போக்கிலே ஓட்டுறதுதான் நல்லது. அக்கா அது எதையும் போட்டு மனசை குழப்பிக்காத. நீ ஆசைப்பட்டாலும் உன் பொண்ணோட விருப்பப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதாக்கா நல்லது. வாழ போறது அவதானே, நான் ஃபர்தரா படிக்காம ஊரோட விவசாயம் பண்ணலாம்னு இருக்கேன். இது பட்டணத்துல வாழற நிறைய கற்பனையோட இருக்க பெண்களுக்கு பிடிக்காதுக்கா. எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். வாப்பா, என்ன சீர் சனத்தியோட ஏதாவது கோட்டையை பிடிக்க கிளம்பிட்டீங்களா, இல்ல வீட்டுல ஏதாவது விசேஷமா? இல்லம்மா. மனோ வீணா போன என் பிள்ளைக்கு ஒரு வழிகாட்டின தெய்வம் இல்லையா நீ? உனக்கு நன்றி சொல்லேனா நாங்க திங்கிற சோறு எங்க உடம்புல ஒட்டாதம்மா. அதான் நன்றி கடனை செலுத்திட்டு போலான்னு வந்தோம். என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு, நீ இந்த மாதிரி மரியாதை செய்வேங்கிறதுக்காக நான் ஒண்ணும் உனக்கு உதவல, அதுவும் நான் ஒண்ணும் பெருசா செஞ்சிடல. ஒரு மாசத்துல எனக்கு ஆகிற வெத்தலை பாக்கு செலவை தான் கொடுத்தேன், அதையும் நான் எப்பவோ மறந்துட்டேன். இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு மச்ச என்னோட பிறந்தது எதுவும் இல்லை, ஒன்னதான் நான் என் கூட பிறந்ததா நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி நினைச்சதுக்கு நீ எனக்கு பிரதி உபகாரம் பண்றியா? என்ன மன்னிச்சிருமனோ, ஆனா நான் கொண்டு வந்ததை திருப்பி அனுப்பிச்சிடாத. ஊருக்கே நல்லது செய்யற சாமிக்கு நாம திருவிழா எடுக்கிறோம், படையல் போடுறோம், ஆடுகோழியெல்லாம் காவு கொடுக்கறோம், இதெல்லாம் சாமி கேட்டுச்சா? இல்லையே, ஜனங்க சந்தோஷத்துக்காகத்தானே இதெல்லாம் செய்யறோம். அது போல இதை நினைச்சிட்டு இதை வாங்கிக்க மனோ. உன் பிள்ளை நல்லபடியா ஒரு இடத்துல உட்காந்து வியாபாரம் செஞ்சு நாலு காசு சம்பாதிக்கிறான்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கடைசி காலத்துல
கஞ்சி ஊத்தி காப்பாத்துற மாதிரி ஒரு புள்ள அமையறது ரொம்ப குடுப்பன. 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்ல, 30 வருஷம் தாழ்ந்தவனும் இல்ல. உன் பிள்ளைக்கு இனி ஏறு முகந்தா தொட்டதெல்லாம் தொலங்கும். மனோ கொஞ்சம் எழுந்துறேன், என் புள்ள ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக வந்திருக்கான், எழுந்துரு. பாரு பப்பிச்ச, பெத்த தாய் மனசு நோகாம நடந்துகிட்டாலே ஒரு புள்ள தலையெடுத்துரும். உங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா போதும். நான் அம்மா கிட்ட தான் ஆசீர்வாதம் கேட்டேன். நான் ஒரு சாதாரண மனுஷி, நம்ம குடும்பத்துக்கே தெய்வமா இருக்கிறது அம்மாயி தான். அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஐஸ்வர்ய தேவதை ஆசீர்வாதம் பண்ணா ஐஸ்வர்யமா இருப்பேன்னு அம்மா தான் இங்க கூட்டு வந்தாங்க. அம்மாயி என்ன பச்சை இதெல்லாம்? முதல்ல உன் பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணு, எழுந்துரு. காலில் விழாப்பா. நல்ல நல்ல தங்கப்பதக்கம் சால்வியை வைக்கிற இடத்துல சாதாரண ஒரு தட்டை வச்சிருக்கேன். பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வச்சிருக்கேன். இது சன்மானம் இல்லை, தர்ஷனை வாங்கிக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமானோ. எதுவும் பேசாத பச்சை, பிள்ளைய கூட்டிக்கிட்டு முதல்ல புறப்பட. கொஞ்சரு கொஞ்சரு. இந்த வேண்டாமை போடா புத்தி கட்ட பையில. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்காமல வருவேன். அது அர்ச்சகர் கொடுக்குற பிரசாதம், இது இந்த அம்மனே கொடுக்குற பிரசாதம். வாங்கி கண்ணில் ஒத்திக்க. மருகி மருகி நிற்காம புறப்படுங்க அப்பா. 4 பேருக்கு உதவர பொழப்பு, அதை மனசாட்சிக்கு பயந்து செய். என் கிருஷ்ண உனக்கு எப்பவும் தொலை இருப்பான். கிளம்புங்க. வர மனம் வாங்க வா. என்ன சௌமியா, எங்க இருந்து டெலிகிராம்? மும்பைல இருந்து அப்பா அனுப்பிச்சிருக்காரு. என்ன விஷயம்? ஏய் இங்க பாரு, எனக்கு மாடலிங் அசைன்மென்ட் வந்திருக்கு. அம்மா அம்மா. என்னம்மா? இங்க பாருமா, என்ன மும்பைல இருந்து மாடலிங் அசைன்மென்ட் வந்திருக்கு. அப்படியா? சௌச்சனா. என்ன? அடியே, என் பொண்ணுக்கு பெரிய பெரிய நடிகைகள் மாதிரி போட்டோஸ்லாம் பத்திரிக்கையில வர போறது. ஆமா, கங்க்ராச்சுலேஷன் சௌமியா. தேங்க் யூ. அது மட்டும் இல்லம்மா, கொரியர்ல நம்ம 2 பேருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் வந்திருக்கு. உடனே புறப்படணுமா? சரி சரி, நீ போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பெட்டிக்குள்ளவே. என்ன? சரி மா, வா போலாம். பாத்தியா என் பொண்ண? ஆ பாத்தேன் பாத்தேன். அம்மா அம்மா. ஆமாம்மா, சௌமியாக்கு மாடலிங் அசைன்மெண்ட் வந்திருக்கு. நாங்க இன்னைக்கே பாம்பே புறப்படுறோம். என்னடி இது, இன்னைக்கே புறப்படுறேன்னு சொல்ற? பின்ன என்னம்மா, சந்தர்ப்பம் வாழ்க்கையில ஒரு முறை தான் கதவை தட்டும். அதை தட்டி கிடைக்கிறதுக்கு நேக்கு மனசு வரல. என்னடி இது, சித்த முந்தி வரைக்கும் சுந்தரேசனுக்கும் சௌமியாவுக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதிச்ச, தலையால தண்ணி குடிச்ச, இப்ப சட்டுன்னு எல்லாத்தையும் உதறிட்டு ஓடி போறேங்கிறிய. யோசிச்சுதான் முடிவெடுத்தியா? கல்யாணமா? ஏன் பொண்ணுக்கா? அம்மா, அவ வாரத்துக்கு ஒரு நாள் ஃப்ளைட்ல தேசம் தேசமா பறக்க போறா. இந்த குக்கிராமத்துல வாழறதுக்கு அவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்னடி திடீர்னு இப்படி பேசுற? என்னம்மா புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? மாடலிங்கோட மகத்துவம் நோக்கி எங்க தெரிய போறது? அதனாலதான் இப்படி இழுத்து இழுத்து பேசிட்டு இருக்க. ஐஸ்வர்ய தேவதை என் பொண்ணுக்காக கதவை தட்டிருக்கா. கோடி கோடிய பணத்தை கொட்டுற இடம் தான் மாடலிங் ஃபீல்டு. அதை விட்டுட்டு இந்த வீட்டு அடுப்படியில வேக சொல்ற என் பொண்ண. உறவு விட்டு போயிடக்கூடாதுன்னு சொன்னியடி. உறவாவது மண்ணாவது. சுந்தரேச உள்ளூர்லதான் விவசாயம் பார்க்க போறேன்னு அடிச்சு சொல்லிட்டான். என் பொண்ணு மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் மும்பை, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாள். மேல கிரீடல வைப்பாள, அந்த மாதிரி ஒசர போறா. அது எல்லாத்தையும் விட்டுட்டு சுந்தரேஷனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த கழனிக்கு கஞ்சி எடுத்துட்டு போகணும்னு சொல்றியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. இந்த ஊர்ல சுந்தரேஷனுக்குன்னு ஒருத்தி பிறந்துதான் இருப்போம். அதை விடு, நம்ம சுலோச்சனை ஆசைப்பட்டாலும் இல்லையோ அதே மாதிரி அவ பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட. என்னடி எடுத்தேன் கவுத்தேன்னு பேசுற? சாரிம்மா, என் பொண்ணோட ரேஞ்சு இன்டர்நேஷனல் லெவல்ல போறது. அத நானே நின்னு கெடுத்தாப்புல ஆகப்படாது பாரு. அதனால மேற்கொண்டு எதுவும் பேசாம என்னை விட்டுடுமா. உன் பேத்தி நன்னா வரணும், மேல மேல ஒசரணும்னு வெறும் ஆசீர்வாதம் மட்டும் பண்ணு, அதுதான் இப்ப தேவை. கல்யாணம் எல்லாம் ஒண்ணு வேணாம். சரி சரி, நான் ஊருக்கு போற வேலை. அம்மா, நான் ஊருக்கு போறச்ச உன் மாப்பிளைக்காக ஆசையா படிச்சு நல்லா பண்ணி வச்சிருப்பேனோ? அதெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணுவேம்மா, நான் வந்து எடுத்துக்கிறேன்.